ஹாய் கைஸ், திஸ் இஸ் தேவி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ட்ராமா பீ மை பாய் ஃப்ரெண்ட். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம தேவ் டிராமாஸ் 2 சேனல்ல மை ரோபோட் பாய் ஃப்ரெண்ட் அப்லோட் ஆக போகுது. சோ நீங்க அந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ட்ராமா வேற லெவல்ல இருக்கு. சரி வாங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹீரோயின் அவங்க அக்கா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட கொஞ்சம் பேசிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினோட சிஸ்டர், இப்பெல்லாம் உன பாக்கவே முடியறது இல்ல, நீ ரொம்ப பிஸி ஆயிட்ட போல இருக்கு, உன்னோட ஃபேமஸான பாய் ஃப்ரெண்ட ஏன் கூட்டிட்டு வரல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயின், நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டா, அவன் என்னோட கான்ட்ராக்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டுட்டு கூட அவங்க அக்கா லைட்டா தான் ஷாக்கா இருக்குது. ஹீரோயின் கண்டினியூவா, ஆனா நான் இப்ப அவனை ரியலா லைக் பண்றேன், இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவங்க இதை சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க அக்காக்கு ரியலான ஷாக்கே வருது. இப்ப அங்க கட் பண்ணா ஸ்டுடியோல காமிக்கிறாங்க. என்ன கிட்ட இந்த மேனேஜர் சொல்லிட்டு இருக்காங்க, நான் உங்ககிட்ட இருந்து வாங்கின காசை கூட திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுறேன், நீ போய் ஓஜனாவை கூட்டிட்டு வா. நம்ம சிஇஓ ஓஜனா இல்லைன்னா இந்த டீமே வேண்டான்ட்டாங்க, நானே கூட அவளை போய் கூட்டிட்டு வந்துருவேன், ஆனா ஓஜனா உன்னை சப்போர்ட் பண்ணி தான் இந்த கம்பெனி விட்டு வெளியே போனான், சோ நீயே போய் கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா என்ன செம்ம கடுப்புல இருக்கா, அவ நம்பர்ல என்கிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்றாளா. உடனே மேனேஜர், நீங்க ரெண்டும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு, அது எப்படி இல்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆனா என்ன, இப்ப நாங்க ஃப்ரெண்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்றோம். இப்ப அங்க கட் பண்ண டிக்டாக் கிளப்ல காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் நேற்று வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணல, அது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஹீரோவும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு சூப்பரா வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பாராட்டிட்டு இருக்கான். ஹீரோயினுடனே, இதுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு அவளே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்ல இல்ல நீயே கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றான். இப்ப ஹீரோ, இல்ல நான் போக்கஸா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்றான். அப்போ ஒரு பென்சில் கீழே விழுந்துருமா, அதை ஹீரோ எடுக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணும் போது ஹீரோட கை வந்து ஹீரோயின் பிடிச்சிருவா. ஹீரோக்கு செம ஹாப்பியாயிரும். இப்ப ஹீரோ திரும்ப மேக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்றான். ஒரு கை தான் ஹீரோயின் கொடுத்துட்டானே, அதனால இன்னொரு கை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோயின், பரவாயில்ல நீ படி அப்படிங்கிற மாதிரி கை எடுக்கிறா. ஆனா ஹீரோ, இல்ல நான் இப்பதான் ரொம்ப போக்கஸா மேக்ஸ் போடுறேன், எனக்கு இப்ப எல்லா ஆன்சரும் கிளியரா தெரியுது அப்படிங்கிற மாதிரி கையை விட மாட்டேங்கிறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அதே டிக்டாக் கிளப்ல ஹீரோட ஃப்ரெண்டு ஜோமின் ஹென்னா இவங்க மூணு பேருக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு, நீ ரொம்ப அழகா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்ஸ்ல எழுதி காமிக்கிறான். இப்படி இவங்க ரெண்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்களா. இதை ஹென்னா பாத்துட்டு, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, என்னை படிக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறா. இப்பதான் ஜோமின் சொல்றா, கோஹன்டென் லாஸ்ட் மேட்ச்ல 3 ஹோம் ரன்ஸ் அடிச்சானாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா. உடனே ஹீரோட ஃப்ரெண்டு எடுத்து செக் பண்ணி பாக்குற மொபைல், ஆமா அவன் இப்ப ஒரு இன்டர்வியூ கூட குடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த இன்டர்வியூல கோஹன்டென் கேம் பத்தி எல்லாம் பேசிட்டு எண்டிங்ல ஹீரோயின பத்தி மென்ஷன் பண்ணிடுறான், நீ கண்டிப்பா என்ன வந்து சீரப் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி. இதை பாத்துட்டு ஜோமின், இன்னமும் கோஹன்டென் ஹீரோயின லவ் பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறா. இப்ப பக்கத்துல ஹீரோட ஃப்ரெண்டும், பாவம் இல்லையோ அவன் நிலைமையை யோசிச்சு பார்த்தா எனக்கே பாவமா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அங்க கற்பனை கோஹன்டென் காமிக்கிறாங்க, அவனை பாக்குறதுக்காக ஹீரோவே வந்திருக்கான், நான் இன்டர்வியூ பார்த்தேன், நீயே அப்படி பேசின அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டதுக்கு கோஹன்டென், இன்னும் இந்த கேம் முடியல அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவோம். இப்ப அங்க கற்பனை டிக்டாக் கிளப்ல காமிக்கிறாங்க, அங்க ஹீரோட ஃப்ரெண்ட் கேம் விளையாண்டுக்கு போது பேட்டரி தீந்துருமா. ஜோமின் கிட்டே ஹென்னாங்கிட்டே கேட்பான், ஆனா அவங்க கிட்ட இருக்காது. அப்பதான் அவன் நோட்டீஸ் பண்ணுவான் ஹீரோட பேக் அங்க இருக்குதுன்னு. அவன் செக் பண்ணி பாப்பான் உள்ள பேட்டரி இருக்குதான்னு, பேட்டரி கிடைக்காது ஆனா கான்ட்ராக்ட் பேப்பர் கிடைச்சிரும், இதை அவன் ஆல்ரெடி பாத்திருப்பான். சோ ஜோமின் கிட்ட காட்டி, இங்க பாரு ஆர்டிகல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஹென்னா வில்லத்தனமா பாக்குறான். இந்த சீன் அங்கேயே கட் ஆகுது. இப்ப ஹென்னா நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல கோஹன்டென் வந்து, ஓஜனா எங்க பார்த்தா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இதை கேட்டதுக்கு அப்புறம் ஹென்னாக்கு சமய கடுப்பாகுது, எல்லாரும் ஏன் ஓஜனா ஓஜனா சொல்றீங்க, அவ எங்க இருக்கிறான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நல்லா திட்டி விடுறா. இப்ப அங்க கற்பனா நம்ம ஹீரோவை ஹென்னா தனியா கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்கா. இந்த கான்ட்ராக்ட் சீக்கிரம் முடிய போதில்ல, நீ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன டேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா ஹீரோ, நீ ஜோக் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவன் சீரியஸாவே கன்சிடர் பண்ணல. உடனே ஹென்னா, நான் சீரியஸா சொல்றேன், நான் வந்து ரொம்ப நாளா உன்னை லைக் பண்ணிட்டு இருக்கிறேன், நீயும் என்ன டேட் பண்ண ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா ஒரு நாள் என்னை லவ் பண்ணுவேன், நான் ஓஜனாவோட உன்னை நல்லா பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ, இல்ல நான் ஓஜனாவ உண்மையிலேயே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹென்னா டென்ஷன்ல கத்த ஆரம்பிச்சிடறா, எல்லாரும் ஏன் ஓஜனாவே லைக் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஹீரோயின் வந்துருவா. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. இப்ப ஹென்னா நக்கலா, பார்த்தா தெரியல நாங்க ரெண்டா பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றாளா. இப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, ஹென்னா சொல்லிருப்பாள்ல எனக்கு ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி அந்த கேம்ல. இதை யோசிச்சு பாத்துட்டு, சரி இப்ப நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ, நீ கிளாஸ் ரூம்ல போய் வெயிட் பண்ணு, நான் பேசிட்டு வரேன்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் ஹீரோ கை பிடிச்சிட்டு ஹென்னா கிட்ட, இவன் என் பாய் ஃப்ரெண்ட், தேவையில்லாம நீ பேசாத அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவோம். இப்ப அடுத்த நாள் ஹீரோ கிளாஸ் ரூம்ல இருக்கும் போது எல்லாத்துக்கும் அட் டைம்ல ஒரு மெசேஜ் வருது, எல்லாருமே ரிசீவ் பண்ணி பார்த்துட்டு ஹீரோவே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஓஜனா கிளாஸ்லயும் அதே மாதிரி தான், எல்லாருமே மெசேஜ் பார்த்துட்டு ஹீரோயினையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஜோமின் அந்த மெசேஜ் பார்த்துட்டு நம்ம ஓஜனாட்ட காமிக்கிறா. ஹீரோ ஹீரோயின் கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்களா, அந்த பேப்பர் தான் யாரோ போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு லைட்டா ஷாக்கா இருக்குது, இருந்தாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் ஆமா இது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறா. இப்ப அங்க கட் பண்ண ஹீரோ ஹீரோயினை பாக்குறதுக்காக செம ஃபாஸ்டா ஓடி வரான். அப்போ அவன் ஃப்ரெண்டு நடுவுல வந்து,
போது எல்லாமே என் தப்பு தான்டா, நேத்து நான் தான் உன் பேக்ல இருந்து அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் எடுத்தேன், நான் கேம் விளையாட போது பேட்டரி காலி ஆயிருச்சு, நான் பேட்டரி எடுக்கிறதுக்காக மட்டும்தான் உன் பேக் ஓபன் பண்ணேன், அப்பந்தான் அந்த பேப்பரை பார்த்தேன், இது லீக் ஆனதுக்கு ஒருவேளை அது கூட காரணமா இருக்கலாம், என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். ஆனா ஹீரோ வந்து பரவாயில்ல நான் இப்ப ஓஜனா போய் உடனே பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து செம ஃபாஸ்டா வரான். இப்ப அங்க கேப்பா நம்ம ஓஜனாவையும் ஜோமினியும் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, யார் இந்த வேலையை பண்ணதும் தெரியல, நான் அதை யாரும் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், ஹீரோ வேற என் காலையை அட்டன் பண்ண மாட்டேங்கிறான், அவன் இப்ப எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சேட் ஆயிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ கிளாஸ் ரூம்ல வந்து பாத்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயின் பாக்குறதுக்காக இவன் ஃபாஸ்டா வந்துட்டு இருப்பான். அப்ப ஹென்னா ஓஜனா பாக்கதான் நீ போற, அவ உன் மேல செம கோவத்துல இருக்கிறா, உன்னை பார்க்க கூட அவளுக்கு பிடிக்கல, உன்னை பத்தி அவ பேசினாலே ரொம்ப கோவப்படுறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருப்பா. இதனாலதான் ஹீரோயின பார்க்காம இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கிளாஸ்ல இருக்கிற மத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல உன்னை ரீட் பண்ணும்போது ஹீரோயின் தான் ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோ கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண வச்சிருக்கா, ஹீரோக்கு இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல, அவதான் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிருக்கா, லியோவை ஒரு அடிமமா நடத்திருக்கா, அவ ரொம்ப ஃபேமஸா இருந்தா அதனாலதான் லியோவால ஒண்ணும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த கமெண்ட்ல இருக்கு. இதையெல்லாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரொம்ப கெட்ட பண்ணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஜோமினி எல்லாத்தையும் பாத்துட்டு ஹீரோயின்ட்ட காமிக்கிறா. ஹீரோயின் இதை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப அப்செட் ஆயிரா. இப்ப அந்த ஸ்கூல் ஃபுல்லா யாரோ அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சிருக்காங்க. இதை பாத்துட்டு ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அங்க கட் பண்ண நம்ம கோஹாண்டனை காமிக்கிறாங்க, அவன் ஃபைனல் மேட்சுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்ப அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்டு, இன்னைக்கு மேட்ச் உன்னாலதான் நம்ம வின் பண்ண போறோம், நீ ரொம்ப நர்வஸ் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சீர பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் கோஹாண்டன் மெசேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்கும்போது ஹீரோயின பத்தி இருக்கிற ரூமர்ஸ் எல்லாம் தெரியும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் திங்க் பண்ணி பாக்குறான், ஹீரோயின் ஒரு டைம் சொல்லிருப்பாள் எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் வேண்டாம், நீ என் கூட இருக்கணும் தான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி இதையெல்லாம் அவன் யோசிச்சு பார்த்துட்டு கேம் விளையாடாம ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்துருவான். இப்ப அங்க கற்பனை நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, ஹீரோயின் ஜோமின் ரெண்டு பேரும் ஹீரோ தேடிட்டு இருக்காங்க. அங்க டிக்டாக் கிளப்புக்கு வந்து பாக்குறாங்க, அங்க ஹீரோட ஃப்ரெண்ட் மட்டும் தான் இருக்கிறான், அவங்கிட்ட ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அவனுக்கும் தெரியல, நானும் கால் பண்ணிட்டு இருக்கான் ஆனா அவன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சேடா சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் திரும்பும் போது தான் நோட்டீஸ் பண்றான், அந்த போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிருப்பாங்கல்ல அதோட பேக்ரவுண்ட் கலரும் ஸ்டிக்கர்ஸும் இந்த டிக்டாக் கிளப்போட பேக்ரவுண்ட் கலர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற திங்ஸ் எல்லாம் பாக்குறான், அது ஹென்னா ஓடுது. இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது இது எல்லாமே ஹென்னா தான் பண்ணான்னு. இப்ப அங்க கட் பண்ண ஹீரோயின் ஹென்னாவை கூட்டிட்டு ரூஃப் டாப்ல வச்சு பேசிட்டு இருக்கா. இவங்க ரெண்டும் சண்டை போடுற பாக்குறதுக்குனே ஒரு கேங் நின்றுட்டு இருக்குது. இப்ப ஹீரோயின் அந்த போட்டோ காமிச்சு இதை நீ தான் அப்லோட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. ஹென்னா உடனே ஆமா இதை நான் தான் அப்லோட் பண்ணேன், நீ எல்லாத்தையும் இழக்கணும்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி கோவமா சொல்றா. இதை பாத்துட்டு ஹீரோயின் நீ எதுக்கு இப்படி சடனா சேஞ்ச் ஆன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாளா. இப்ப ஹென்னா நான் ஒன்னும் சடனா சேஞ்ச் ஆகல, நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏஜென்சில வந்து ஜாயின் ஆனில, அப்ப உன்னை ஃபர்ஸ்ட் ஓடி பார்க்கும் போதே எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ வந்த உடனே அந்த ஏஜென்சில இருக்கிற எல்லாத்தோட அட்டென்ஷனும் உன் மேல வந்துருச்சு, நீ எனக்கு அப்புறம் தான் வந்து ஜாயின் ஆன, ஆனா நீ சீக்கிரம் கத்துக்கிட்ட எல்லாத்தையும், நீ எனக்கு கத்துக் கொடுக்குற அளவுக்கு முன்னேறிட்ட, எனக்கு சுத்தமா பிடிக்கல, உனக்கு ஒன்னு தெரியுமா, நீ அந்த ஏஜென்சியை விட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த குரூப்பே வேண்டான்ட்டாங்க நீ இல்லாத ஒரே காரணத்துக்காக, ஆனா நீ எப்பவும் ஃபேமஸா தான் இருக்கிற, இப்ப கூட யூடியூப்ல நல்லா ஃபேமஸ் ஆயிட்ட, இதுக்கு நீ தகுதியானவளே இல்ல, நான் தான் நிறைய எஃபர்ட் போடுவேன் ஆனா எனக்கு எதுவுமே கிடைச்சது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஹீரோயின் நீ என்ன நினைக்கிற, நான் எந்த எஃபர்ட் போடாமதே எனக்கு இதெல்லாம் கிடைச்சதா, நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவேன், நான் நிறைய எஃபர்ட் போட்டதுனாலதான் எனக்கு இதெல்லாம் கிடைச்சது, நான் உன்னை பார்த்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்றதுக்கு ஹென்னா உடனே நீ எப்பவுமே என்ன ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற, நான் எப்பவுமே உங்ககிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்கிறேன், அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு கிடைக்காத எதுவும் உனக்கு கிடைக்க கூடாது, நீ ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃபேமஸா இருந்த ஆனா நீ இப்போ எல்லார் கண்ணுக்கும் ஒரு கெட்ட பொண்ணாதான் தெரியற, இந்த கோசிப்பி சீக்கிரம் முடியாது, இது கண்டினியூ ஆயிட்டேதே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்படி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போதே லியோவோட வாய்ஸ் கேக்குது ப்ராட்காஸ்டிங் கிளப்ல இருந்து. இப்ப ஹீரோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நாங்க ரெண்டு பேர் ஃபேக்கா தான் பழகிட்டு இருந்தோன்னு, ஆனா இனி நான் அதை கண்டினியூ பண்ண போறது இல்ல, ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே நீ டேட் பண்ண போறோம், ஆனா நான் எதையுமே கான்ட்ராக்டுக்காக பண்ணல, நான் உண்மையாவே அவளை லவ் பண்ணிட்டு இருக்கிறேன், இதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் சான்ஸ், உங்க எல்லாத்துக்கும் இப்ப புரிஞ்சுதான் நாங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம், சோ நீங்க ஓஜினா பத்தி நீ தப்பா பேசாதீங்க, எங்களோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்ப புரிஞ்சிருது சூப்பரான லவ் ஸ்டோரிப்பா அப்படிங்கிற மாதிரி பாராட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் ஹென்னா கிட்ட நீ என்ன ஆசைப்பட்ட, எல்லாரும் என்ன வெறுக்கணும்னு ஆசைப்பட்டியா, பரவாயில்ல என்ன ஒரே ஒரு பர்சன் சின்சியரா லைக் பண்ணா போதும், இந்த மாதிரி உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ பண்ணிக்கோ, நான் எதையுமே தடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோ லாஸ்டா என்னோட பர்சனல் யூஸ்க்காக இந்த ஸ்கூலோட எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க சார் உள்ள வந்துடுறாங்க, நீ ப்ராட்காஸ்டிங் கிளப்ப உன்னோட லவ் ஸ்டோரிக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோட காதை நல்லா திருவி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் கரெக்டா வந்துடுறா, ஆனா அப்ப கூட ஹீரோ ரொமான்டிக்கா பேச ஸ்டார்ட் பண்றான், ஆனா அவங்க சார் நல்லா காதை திருவி ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை ஹென்னா எல்லா பக்கமும் ஒட்டி வச்சிருப்பாள், அதுல எல்லாத்துலயுமே ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கு, அதுல ஹீரோ என்ன எழுதிருப்பானா, இது கான்ட்ராக்ட் தான் ஆனா இது எனக்கு ரியல் அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கு. இதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் நீ எப்பவும் தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்க, உனக்கு மட்டும்
ரியல் இல்ல, இது எனக்கும் ரியல் தான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறா. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க அவங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் ஃபேமஸா இருந்ததை விட இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஹென்னாவோட பிளேஸ பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. ஏன்னா இப்ப அவ கொஞ்ச நாளா ஸ்கூலுக்கு வர்றதில்ல. இப்ப அங்க கட் பண்ண கோஹண்டனை காமிக்கிறாங்க. அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க சீனியர் வந்து நீ அன்னைக்கு போனி இல்ல அது சக்சஸ் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இப்ப கோஹண்டன் திங்க் பண்ணி பாக்குறான், நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேஸ்பால விட்டுட்டு ஓஜினாக்காக போனேன், என்னோட ஹார்ட் ஃபுல்லா ஓஜினா மட்டும் இருந்தா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு போகும்போது அப்பதான் ஹீரோ அந்த ஸ்பீச் எல்லாம் கொடுத்திருப்பான் பிராட்காஸ்டிங் கிளப்ல இருந்து. ஹீரோயினும் அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருப்பா. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரியுது ஓஜினாவோட ஹார்ட்ல ஆல்ரெடி ஹீரோ இருக்கிறான், நம்ம ரொம்ப லேட்டா வந்துட்டோம் அப்படின்னு அவனுக்கு அப்புறம் தான் புரியுது. இதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு அவங்க சீனியர்கிட்ட எதுவுமே பேசாம அங்கிருந்து வந்துருவான். இப்ப அங்க கற்பனா ஹீரோயின் வந்து ஹென்னாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஹென்னா வந்ததுக்கு அப்புறம் நீ எதுக்காக இப்ப ஸ்கூலுக்கு வர்றதில்ல, நான் இப்ப கூட உங்களை கோவமா தான் இருக்கிறேன், ஆனா உனக்காக எல்லாத்தையும் நான் மறக்க ட்ரை பண்றேன், நம்ம ரெண்டு பேரும் இப்ப கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம நினைச்ச எல்லாத்தையுமே மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ பேசிட்டு இருக்கிறா. இப்ப அங்க கற்பனா நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க, நாளைக்கு கூட கான்ட்ராக்ட் முடியுது, சோ ஹீரோயின் கிட்ட எப்படி ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படிங்கறக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொன்னா ட்ரை பண்ணி பாக்குறான், எதுவுமே அவனுக்கு பிடிக்கல. இப்ப அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அங்க கற்பனை நம்ம ஹீரோயின காமிக்கிறாங்க, ஹென்னா ஜோமின் கூட எடுத்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இப்ப அவனு திங்க் பண்ணி பாக்குறா. ஹென்னா என்ன ரிப்ளை பண்ணிருப்பானா, இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ லியோ டேட் பண்ணக்கூடாது, ஏன்னா நான் அவனை லைக் பண்றேன், நீ இந்த ஒரு விஷயத்த மட்டும் எனக்காக பண்ணினா நம்ம பழைய மாதிரியே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இதையெல்லாம் ஹீரோயின் திங்க் பண்ணி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே தென், பை பை.